Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இது வந்து ஒரு லைனிங் ப்ளௌஸ். இங்க பாருங்க. லைனிங் ப்ளௌஸ் நம்ம என்னதான் கரெக்ட்டா கட் பண்ணி ஷேப் எடுத்தாலும் இந்த இடத்துல இப்படி தூக்கி கப்பு வந்து கரெக்ட்டா நமக்கு உட்கராது. இது எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. இப்ப வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இது வந்து லைனிங் பீஸ் வந்து கரெக்ட் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நார்மல் ப்ளௌஸ். இது லைனிங் லைனிங் ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸோட லைனிங்கை ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் அளவுக்கு நம்ம ப்ளவுஸ் பீஸை இந்த மாதிரி லெவலாக கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து நம்ம கச்சோரி பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே அதாவது 2.5 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி 5 இன்ச்சில் முடிக்கிறேன். ஏன்னா இந்த டாட்டோட அளவு வந்து 1.5 இன்ச் வரும். இங்கேருந்து இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டாட்டோட அளவு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு டாட்டோட அளவுலேருந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிராஸாக பிரின்சஸ் கட்டுக்கு போடுற மாதிரி இங்கேருந்து ஒரு ஸ்டைட்டு ஒரு தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஏன் இப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு கிளாத் தூக்காமல் இருக்கும். அப்புறம் கப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டாட் பிடிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் டாட்டு இங்கேருந்து இப்போ 3வது டாட் பிடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் டபுள் 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 போட்டுருந்தோம். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் கப்போட அளவு. இங்கேருந்து எந்த விதமான துணி இல்லை எடுத்து அப்படின்னா நம்மளுக்கு உள்ள லைனிங் கூட சேர்த்தா நம்மளுக்கு ஜாயின்ட் ஆகும். இது வந்து நம்மளுக்கு கப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக உட்காரும். பாருங்கள் பார்த்தாலே தெரியும் கப்போட பாயிண்ட் இது. இப்போ இதே மாதிரி இந்த ப்ளவுஸையும் ஃபஸ்ட்டு இது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இது லைனிங்கு அதே பீஸ் பண்ண மாதிரி மொத்தம் லைனிங் வந்து அதே அதே யூஸ் மாதிரி இங்கிருந்து 2.5 இன்ச்சு நீங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவு ப்ளவுஸில் என்ன மார்க் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எவ்வளோ ஹைட்டு வேணுமோ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வளை மாதிரி போட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு முதல்ல நம்ம இங்கேருந்து ஜாயின் பண்ணி
இதோட தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டாட் பிடிக்கலாம்.